சாட்ஜிபின்ற ஒரு விஷயம் வந்ததுல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற வார்த்தை நம்ம மக்கள் நடுவில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்குனே சொல்லலாம். இந்த மாதிரி ஏ அப்ளிகேஷன்ஸோட பாசிட்டிவ் ஐடியாஸ் பத்தி பேசிட்டு இருக்க டைம்ல இன்னொரு சைடு இந்த ஏ அப்ளிகேஷன்ஸ் நம்ம எல்லாரோட வேலையும் ரீப்ளேஸ் பண்ணிடுமோன்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங் ஜாப் ரோல்ஸ்ல இருக்கிறவங்களோட வேலையை எடுத்துருமோன்னு. மூணு விஷயங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் ஜாப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் பண்ண தேவைப்படுது. அது என்னன்னா, நம்பர் ஒன் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், டூ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், த்ரீ கிரியேட்டிவ் திங்கிங். இந்த மூணு விஷயங்கள் இல்லாதனாலேயே ஏஐக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமிங் ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஏஐ யூஸ் பண்ணி எழுதுகிற கோட்ஸை இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இதனால நம்ம ப்ரொடக்டிவிட்டியும் பெட்டராக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு, ஏஐ பாத்தீங்கன்னா லோ ஸ்கில் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணிடும், அதுல எந்த விதமான டவுட்டுமே உங்களுக்கு வேணாம். பட் ப்ரோக்ராமிங் ஜாப்ஸ் போல இருக்க ஹைலி ஸ்கில்டு ஜாப் இந்த 10 to 20 இயர்ஸ்க்குள்ள ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் ஏஐ ஃபீல்ட்ல புது புது டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இப்போவே உங்க ஜாபை ஹைலி ஸ்கில்டு ஜாபா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏஐ பத்திய நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம எஃப்டிஎம் லீகசி சோஷியல் மீடியா கம்யூனிட்டியில் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் வேலை போயிருமோன்னு பயந்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.